நண்பர்களே வணக்கம். எல்லோருக்கும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் வாழ்த்துக்கள். நாடு சுதந்திரம் பெற்று இப்போது 78வது சுதந்திர தின விழா கொண்டாடுகிறோம். எல்லோருக்கும் அதன் நல்வாழ்த்துக்கள். அது நம்ம ஆரம்பித்த உடனே இது சுதந்திர தின விழா ஊர்வலத்தை பற்றி ஒரு கோர்ட் கேஸு, அதை பேச வேண்டியது. கேஸ் என்னன்னா, அரசியல் கட்சி பிஜேபிக்காரங்க வந்து சுதந்திர தின விழா ஊர்வலம் பைக்கில் கொடி, தேசிய கொடியை கட்டிட்டு ஊர்வலம் போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அது வழக்கம் போல் அரசாங்கம் வந்து கொடுக்க முடியாது சொல்லி டினை பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முடியாது, பெர்மிஷன் கொடுக்கலை. இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட் வந்து இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் 77 வருஷம் கழிச்சும் இன்னும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வேதனைக்குரியதுன்னு சொல்லிட்டு, எப்படி நீங்கள் இதை தடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, சுதந்திர தின விழா கொண்டாடுவதற்கு பைக்கோ காரோ நடந்தோ ஊர்வலம் போவதை தடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஊர்வலம் போகிறது வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல்லாமல் டிராஃபிக்கு, அதாவது வண்டி போக்குவரத்துக்கு இடைஞ்சல்லாமல் ஊர்வலம் போய்க்கலாம். இது வந்து தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் பொருந்தும். ஏன்னா மற்ற கட்சி ஊர்வலங்கிறது வேறு மாதிரி, இது வந்து சுதந்திர தின விழாத்தை கொண்டாடுவதற்காக செய்வது என்பதனால் அது பொருந்தும். இதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டியதில்லை, போலீஸ் தகவல் சொல்லிட்டு பண்ணாலே போதுங்கிற அளவுக்கு கோர்ட்டு கடுமையான உத்தரவு போட்டிருக்குது. அரசாங்க தரப்புலேருந்து ரொம்ப அருமையான வாதம் வச்சாங்க. அதாவது தேசிய கொடிக்கு எந்த அவமரியாதை வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஊர்வலம் வேண்டாம்னு சொன்னாங்களாம். என்னே பயங்கரமான கண்டுபிடிப்பு. எப்படி யோசிச்சு பார்த்தேன், தேசிய கொடி எடுத்துகிட்டு ஊர்வலம் போனால் தேசிய கொடிக்கு என்ன அவமானம் வரும்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம மண்டையில் ஏற மாட்டேங்குது, நம்ம மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. ஒருவேளை கொடிய இதில் நம்ம வண்டியில் கட்டிகிட்டு போகிறாங்க, காற்று வேகமாக அடித்து கெட்டு சைடெல்லாம் கீழே விழுந்துடும், அதனால் தேசிய கொடிக்கு அவமானம் வந்துடும், அதனால் நீ ஊர்வலமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்ன பிதற்றலானது. ஒரு வாதம் பண்ணுற, அது கோர்ட்டு ஏற்றுக்கலை, ஸ்ட்ரெயிட்டாகவே அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் வாதத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேசிய கொடிக்கு அவமானம் பண்ணுறாங்க, தெரிஞ்சே பண்ணாங்கன்னா அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் ஊர்வலம் போகிறத தடுத்துட்டு இது ஊர்வலம் போனால் தேசிய கொடிக்கு எங்கேருந்து அவமானம் வருது? விவஸ்தை இல்லாத வாதம். ஹைகோர்ட் வந்து உயர் நீதிமன்றம் சரியான அருமையான தீர்ப்பை கொடுத்து இந்த அரசுக்கு புரிய வைத்துள்ளது என்று நான் நம்புகிறேன். சரி, இது இவங்க வந்து இந்த மாதிரி தேசிய விஷயம்னாலே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. என்ன பண்ணுறது, கோர்ட்டு தான் நமக்கு பாதுகாப்பு வழிகாட்டி. சரி, இன்னொரு வீடியோவில் சவுக் சங்கரை பற்றி அந்த ப்ரொஹிபிட்டிவ் அரெஸ்ட், அதாவது குண்டாஸ் ஆக்டில் வந்து கைது பண்ணதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்துருந்தது. அதையும் மீறி திரும்ப, ஆக்சுவலி பெயிலில் அவங்க கொடுத்துட்டு ரெண்டாவது அந்த முழு இது விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஹைகோர்ட் வந்து குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணதே வந்து கேன்சல் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. உடனடியே அவங்க இன்னொரு கேஸு மதுரை தேனியில் வச்சு கஞ்சா கடத்தினதுக்கு குண்டா கேஸ் இல்லை, அது அந்த கஞ்சா கடத்தின கேஸ் தான் ஏற்கனவே இருக்குது. அதெல்லாம் சேர்த்து இவர் இந்த மாதிரி அவதூறாக பேசின, அவதூறாக சவுக்கு சங்கர் பேசினது அவதூறானது, காவல்துறை அதிகாரிகள் பெண் அதிகாரிகளை பற்றி பேசியது வன்மையாக கண்டிக்க வேண்டிய தண்டனைக்குரிய குற்றச்சாட்டு, தண்டனைக்குரிய குற்றம், ஒத்துக்கொள்ள. ஆனால் அது வந்து குண்டாச எப்படி பொது பப்ளிக் ஆர்டருக்கு எப்படி அது பாதிப்பு ஏற்பட்டதுங்கிறது இவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். அதனால கோர்ட்டு விளக்கமாக கேட்டு கேன்சல் பண்ணாங்க. இந்த அரசுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இன்னொரு கேஸில் போட்டு குண்டா சாக்கில் திருப்பி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க திருப்பியும். இப்போ திரும்ப மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போன உடனே சீஃப் ஜஸ்டிஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓ நாங்கள் வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து குண்டா சாக்கில் அரெஸ்ட் பண்ணீங்களா, அது என்ன விஷயம்னு சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும், அதாவது கோயர்சிவ் ஆக்ஷன், கடுமையானது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எதையும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு சப்மிட் பண்ணுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு, நீ என்னென்ன கேஸ் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுன்னு சொல்லி, இதெல்லாம் வந்து செவுட்டில் அடித்த மாதிரி அரசாங்கத்தை. இவங்களுக்கு அப்போவும் எங்கே தட்டுப்படுது,
இது கடுமையாக சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுத்துள்ளது, பாராட்டுவோம். இதில் முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கம்ப்ளீட்டாக எல்லா விசாரணையும் நடத்த சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இனியாவது ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்பது நம் கருத்து. இன்னொரு செய்தி, மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டியது, கல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டரை வந்து ஒரு அயோக்கியன் ஒரு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, கற்பழித்து அந்த அம்மாவை கொடூரமான முறையில் துன்புறுத்தி கொண்டுட்டாங்க. இவனாலெல்லாம் வந்து தண்டனை விரைவாக கொடுக்கறது மட்டுமில்லை, நம்ம நாட்டில் பொது வெளியில் வச்சு தண்டனை நிறைவேற்ற சிஸ்டம் வந்தால் தான் இந்த மாதிரி அயோக்கியர்களை மட்டும் தண்டனை கொடுக்கும்போது பொது வெளியில் வச்சு கொடுக்கறது சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றது. அது கல்கட்டாவினுடைய உயர்நீதிமன்றம் உடனடியாக கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த மம்தா பானர்ஜி முதலமைச்சரே வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் இந்த கேஸை வந்து விசாரணை முடிக்கலைன்னா நான் சிபிஐக்கு மாற்றிடுவேன் அந்த அம்மாவே சொன்னதே ஆச்சரியமான விஷயந்தேன். ஆனால் கோர்ட்டு அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு. இப்போ சந்தேகம் என்னென்னா இதுவும் தனிநபர் செய்த காரியமாக தெரியவில்லைங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை பெற்றோர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ஆரம்ப நடவடிக்கை ஆஸ்பத்திரியில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் சிபிஐ இப்போ கேஸை எடுத்திருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் அந்த குடும்பத்திற்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது நம் கருத்து. இந்த மாதிரி அயக்கர்களை வந்து தண்டிக்கும் போது பொது வழியில் வைத்து தண்டிப்பது நல்லது என்று தோன்றுகிறது. என்ன ஒரு மிருகத்தனம், கொடுமை. இன்னொன்றும் பார்த்தேன், சமீபத்திய செய்தி, ராஜஸ்தான் நினைக்கிறேன், ஒரு கிராமத்தில் அந்த மனிதன் வந்து அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுருக்கான், மனைவி எடுத்து சண்டை போடு, என்ன காரணமாக இருந்தாலும் சரி அவளை அடித்து துன்புறுத்தினது இல்லாமல் காலில் கயிறை கட்டி அவன் பைக்கில் அதை கட்டி அந்த கிராமத்தை சுற்றி பைக்கில் வந்தானா, என்ன மிருகத்தனமான கேவலமான அராஜக போக்கு. அதை வீடியோ பார்த்து கேஸ் போட்டு அவனை தூக்கி வச்சு தூக்கி வச்சு மட்டும் இல்லாமல் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த நாய்களுக்கு. மனைவிக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கிறது வீடுகளில் பிரச்சனை இருப்பது என்பது வேறு விஷயம், ஆனால் அடிக்கிறதுக்கே யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கையில் அடித்து துன்புறுத்தினது இல்லாமல் எவ்வளவு நெஞ்செழுத்தும் திமிர் இருந்திருந்தால் காலில் அந்த பெண்மணி காலில் கயிறை கட்டி அவன் பைக்கிலையும் கட்டி ஊரை சுற்றி இழுத்துட்டு போனான். இவனை எடுத்தால் தெரியும் அவனுக்கு அந்த நாய்க்கு அதனுடைய அதனுடைய வலி கொடுமையெல்லாம். இவனுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை கொடுக்குறது தான் சரியாக இருக்கும். சுதந்திர தினம், நம்ம நாட்டின் சுதந்திரத்தை பற்றி கொண்டாடும் போது சுதந்திர அடைந்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடும் போது இந்த மாதிரி அவமான சின்னங்கள் இருப்பது நமக்கு கஷ்டமாகத்தானே இருக்காது. கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த மாதிரி ஒரு சமூக சீரழிவு மாறும் என்பது நம் கருத்து. நன்றி, வணக்கம்.